உலகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக வெற்றியடையும். அப்படி உங்களுடைய வாழ்வில் வெற்றி நிலைக்க தினம் தினம் தன்னம்பிக்கையை அள்ளி வழங்கும் இந்த நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு வாஸ்து தொடர்பான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கங்களை பெறுவதற்காக நம்மிடையே ஸ்கைப் மூலமாக காத்து கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ஓமியோபதி மருத்துவர், டேரட் ஜோதிட ஆலோசகர், ரெய்கி ஹீலர் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு சிறப்பான நபர். மாதா, பிதா, குரு, தெய்வம் நால்வரை மட்டுமல்லாமல் நம்மளுடைய தேசத்தின் முதுகெலும்பாய் விளங்கக்கூடிய விவசாயத்தையும் விவசாயியையும் செழிக்க வேண்டும், தழைக்க வேண்டும் என்ற வேண்டுதலை ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நபர், எல்லோருமே நற்பலன் அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாய் கொண்ட நம்முடைய டாக்டர் வரம் டி சரவணா தேவி அம்மா அவர்கள் தான் நமக்காக இங்கே ஸ்கைப் மூலமாக காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள சந்திக்க போறீங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் எங்களுக்கு அழைச்சி கேட்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண் 044-4596-9565 044-4596-9565. வாருங்கள், அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. நற்பவி நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளி தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 நன்றி. சொல்லுங்கம்மா. மிக்க மகிழ்ச்சியம்மா. எந்த ஒரு உயரத்துக்கு சென்றாலும் மாதா, பிதா, குரு, தெய்வம், இயற்கையை மறக்க கூடாது என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புகட்டி கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே சொன்ன வாழ்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா தன்னம்பிக்கை வேண்டும் அப்படின்னு, தன்னம்பிக்கையோடு வாழ்வில் வெற்றி பெற வேண்டிய அந்த ரகசியம் என்னன்னு உங்களின் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆவலா காத்துட்டு இருக்கோம்மா. மகிழ்ச்சிங்கம்மா. அதாவது இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து வாழ்வியல அதிகப்படியான வெற்றிகளை குவிக்கணும், நல்ல எண்ணத்தோட நம்ம முன்னேறணும் அப்படின்னா இதுக்கு வாஸ்துப்படி நம்ம சொல்லக்கூடிய ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கு பகுதி. இந்த வடகிழக்கு பகுதியில உள்ள ஜன்னல்களை திறந்து வைங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அடிப்படையா சொல்ற ஒரு விஷயமா வச்சிருக்கேன். அது போலவே இன்னைக்கு இருக்கிற ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட கிச்சனை சுத்தமா வச்சிருக்கணும், கிச்சன்ல உள்ள ஜன்னலை ஓபன் பண்ணி வைக்கணும், காற்றோட்டமா வச்சிருக்கணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம வீட்டுக்குள்ள வீட்டிலேயே இருந்து அடைஞ்சி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிடுறதும், வீட்டை வந்து சால்ட் வாட்டர் வச்சு துடைக்கிறதும், நம்ம சால்ட் போட்டு குளிச்சுக்கிறதும் இந்த நேரத்துல நமக்கு ஒரு பெரிய இயற்கை உதவியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். இதெல்லாம் பின்பற்றும் போது நிச்சயமா ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, எதிர்காலத்தை நோக்கிய நல்ல ஒரு பயணத்தை நம்ம துவங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆணித்தரமா பிரபஞ்சத்துல பதிய வைக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். மிக சிறப்புமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வெற்றி தரக்கூடிய வழிகள் உங்ககிட்டதான் இருக்கு, அதை அழகாக பின்பற்றினீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. குறிப்பா காரியம் செய்வதற்கு, ஒரு ஒரு செயலை எடுத்து செய்வதற்கு நாங்கள் சிறப்பா காத்துட்டு இருக்கோம், ஆனா அந்த காரிய சித்தி பெறுவதற்கான பரிகாரங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நிச்சயமா சரி சொல்லலாங்கம்மா. இந்த நேரத்துல வந்து காரிய சித்தி அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வந்து முயற்சி பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல வந்து நம்ம மனமாற்றங்களையும் தெய்வ வழிபாடுகளையும் கொண்டு வரும்போது நிச்சயமா காரிய சித்தி அப்படி, அதாவது ஒரு காரியத்துல ஜெயம் வெற்றி அப்படிங்கிறத நம்ம தேடிக்கிறதுக்கு இறையாற்றல் நிறைய இன்னைக்கு வந்து ஆகர்ஷண தெய்வங்கள் நிறைய இருக்கு. அந்த வழிபாடுகளை பண்ணும் போதும் அதற்குரிய சில மறைமுகமான விஷயங்களை நம்ம வீட்டுல பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு வந்து அந்த காரிய சித்தி அப்படிங்கிறது, அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதி இஷ்டமா நமக்கு தேடி வரும். இதற்குண்டான நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன். வருவதா காலரை பார்ப்போம். நன்றி நற்பவி. நிச்சயமாமா, வரிசையா நிறைய நேர்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. பேசுவோம்மா. வணக்கம் நற்பவி, யார் பேசுறீங்க? உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்களுடைய பெயரம்மா? வித்யாமா, உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய ஒளி அளவை குறைச்சு வச்சிருங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம் வித்யா. நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவி, நான் இது கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பையன் திருமணம் வந்து 8 வருஷமா காத்துருக்கேன். இந்த வீடு வந்து வாடகை வீடுதான்,
அதனால இது நடக்கலையோ அப்படின்னு தோன்றது எல்லாம் மாத்தல மாதிரி கேட்கறது. நிச்சயமா மாற்றணுமா, நீங்க குடியிருக்கிற வீடு வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய வீடு. அதனால அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கறது தாமதமாயிட்டே இருக்கும். கிடைக்காதுன்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்குங்க, தாமதமாயிட்டே இருக்கும். அதனால இந்த ரெண்டு பகுதிகளும் வலுவா உள்ள ஒரு வீட்டுக்கு நீங்க இடம்பெயரும் பொழுது நிச்சயமா நீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி. உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்புல உள்ள தடைகள் நீங்கும். நிச்சயமா முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இது உங்களுக்கு வழிவிடுங்கம்மா. நிச்சயமா முருகனை பிடிச்சிக்கங்க, வீட்டை மாத்துங்க. சிறப்பானது ஒரு திருமணத்தை நடத்துறதுக்கு இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணும். நன்றி. நற்பவி 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 சாண்டிங் பண்ணுங்கம்மா, எல்லாம் சரியாகும். மிக்க மகிழ்ச்சி அம்மா. அம்மா சொன்னுடைய அனைத்து வழிகளையும் நீங்க வந்து பின்பற்றுங்க. இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழட்டும் என்ற வேண்டுதலை நாங்களும் வைக்கிறோம். நற்பவி அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நற்பவி லோகு. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, நாங்க திருநெல்வேலிருந்து பேசுறோங்க. நற்பவிமா, அம்மா கிட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. சின்ன பையனுக்கு பெரிய கம்மியான வேலை கிடைக்கணும், எனக்கு பாசிட்டிவா எண்ணங்கள் வரணும், அதுக்கு நாங்க என்ன செய்யணுமா? நற்பதி ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிமா உங்களோட பேசுறதுக்கு. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிமா, எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அதாவது வீடு கட்டியிருக்கீங்க வாஸ்துப்படி அப்படிங்கும் போது நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இந்த வாஸ்து நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாஸ்துவின் பலன்கள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து இறையாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனத்தை கொண்டு வாங்க, சரணாகதி தத்துவத்தை கொண்டு வாங்க. மகனுக்கு திருமணம் அப்படிங்கும் போது ஆண்டாள் வழிபாடை மேம்படுத்துங்க. நிச்சயமா ஆண்டாள் போல ஒரு நல்ல மணமகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். அது போலவே வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க முருகன் வழிபாடு, பழனி முருகன் வழிபாடு பண்றது சிறப்பானது ஒரு நிலையா இருக்கும். இந்த நிலையில வந்து நீங்க வந்து வீட்டுல முருகன் படத்தை வச்சு ஒவ்வொரு செவ்வாய் தோறும் தீபம் நெய் தீபம் ஆறு தீபங்கள் ஏற்றும் பொழுது நிச்சயமா மகனுக்கு சிறப்பான வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அது போலவே உங்கள் எண்ணத்தில் நேர்மறையான விஷயங்கள் வரணும்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பிரபஞ்சத்தை பார்த்து உங்களோட எண்ணங்களை பதிய வைங்க. நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். நல்ல எதிர்காலத்தை நோக்கி இரண்டு மகன்களோட உங்க குடும்பம் சீரோடும் சிறப்போடும் வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. உங்களுக்கான நேரம் இது. வணக்கம். வணக்கம் நற்பவி, யார் இருக்கீங்க தொடர்பு? ஹலோ நற்பவி. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. திருப்பூர் மாவட்டத்துல பேசுறேங்க. உங்களுடைய பெயர்? பெயர் ஜே அருள்கவி. மிக சிறப்புங்க, உங்களுடைய கேள்விகளை அம்மா கிட்ட நீங்க கேட்கலாம். அம்மா வணக்கம். நற்பவி வணக்கம்மா, சொல்லுங்க. நற்பவி அம்மா, ரொம்ப கடன் பிரச்சனை, கழுத்து நெரிக்குதுங்க. ஹலோ. வருத்தப்படாதீங்க, வீட்டு வந்து உங்களோட வீடு வந்து வடமேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி, அவங்க வீட்டோட வடமேற்கு பகுதி. அதனால அந்த வீடு வாடகை வீடா இருந்தா மாத்திருங்க, சொந்த வீடா இருந்தா சரி பண்ணுங்க. ஆனா இப்ப சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால உங்களோட வீடை வேற ஏதாவது இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கிறது இந்த நிலையில உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பொறுமையா இருங்க, எதையுமே இந்த நேரத்துல யோசிக்காதீங்க. நிச்சயமா கடன் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நரசிம்மர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 7-8 16 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுறது சிறப்பு. இப்ப உங்க வீட்டுல இருந்தே நரசிம்மரை நினைச்சு நரசிம்மர் காயத்ரி சொல்லி 16 நெய் தீபங்கள் இந்த சனிக்கிழமை இருந்து போட ஆரம்பிங்க காலையில 7-8. நிச்சயமா இதற்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. நிச்சயமாக நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்மா. நற்பவி அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேயரும் இருக்கிறார், பேசுவோம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி, உங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. கனகவள்ளிமா. கனகவள்ளிமா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பொண்ணுமா, கல்யாணம் ஆகி பிள்ளைங்களு
அம்மா நீங்க தொலைக்காட்சி பார்க்காதீங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்கம்மா. நேரடியா கேள்விக்கு வரலாம், நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்கம்மா. சரிம்மா சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு மூணு பசங்கம்மா, ரெண்டு புள்ள ஒரு பொண்ணுமா. ரெண்டு மூணு பேருக்குமே புத்திர பாக்கியத்துக்காக கையே நின்றுக்கணுமா நாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா. இவங்களுக்கு நிச்சயமா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. நீங்க வந்து இந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த கொரோனா பீரியட்ல இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நிலையில இருக்கிறோம், இதன் பிறகு இதெல்லாம் கடந்த பிறகு திருச்செந்தூர் போயிட்டு கடலாடி முருகனை பாருங்க. நிச்சயமா இந்த கர்ம பலன்கள் உங்களுக்கு நீங்கும், குழந்தைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு முழுமையா இரையாற்றல் கொடுக்குங்கம்மா. நம்பிக்கையோட இருங்க, குழந்தைகள் கிடைக்கும். குழந்தை கிடைக்கும் மூணு பேருக்குமே. குழந்தைகளோட படத்தை எல்லா வீட்டுல எல்லா இடங்கள்லயும் ஒட்டி வைங்க. உங்களோட மகனும் மகள், மகன் மகள் யாரா இருந்தாலும் அவங்கவுங்க தம்பதியரா ஒரு குழந்தைய கையில வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ வைங்க. அடிக்கடி அந்த போட்டோ பாக்குற மாதிரி இருக்கட்டும். குழந்தை போட்டோஸ் நிறைய வீட்டுல வைங்க. மனசுல வந்து நம்ம குழந்தை கிடைச்சிருங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல இந்த விஷயத்த நீங்க அவங்களுக்காக உங்க பேர குழந்தைங்களோட நீங்க இருக்கிற மாதிரி உருவகப்படுத்தி வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைங்க. நிச்சயமா இதுக்கு தீர்வு கிடைக்கும். கர்ம தோஷங்கள் விலகிறதுக்கு நீங்க கடலாடி முருகனை பாக்குறது நல்ல ஒரு தீர்வா இருக்குங்கம்மா. நன்றி. நற்பவி 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 நற்பவிமா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. மிகப்பெரிய செல்வமான குழந்தை செல்வம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அம்மா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையே முதல் வெற்றியாக உங்களுக்கு தொடங்கட்டும்ன்ற பிரார்த்தனையும் நாங்க வைக்கிறோம். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார்கள், பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி, உங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் சாந்திமா. எங்கிருந்து அழைக்கிறீங்க? அண்ணனூர்ல பேசுறேன்மா. சிறப்புமா, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா கிட்ட பேசுங்க சாந்திமா. ஓகேங்கம்மா. அம்மா நற்பவி, வணக்கம். சாந்தி சொல்லுங்கம்மா. வணக்கம்மா நற்பவே, உங்க நிகழ்ச்சி நான் பாத்துட்டு இருக்கேன் எப்பவுமே. மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா வீட்லயும் ரொம்ப பிரச்சனைங்க இருக்கும்மா, வீடு மாத்தலாமா இல்லன்னு ஒரு ஐடியா கேட்கலாம் உங்களுக்கு பண்ண. நிச்சயமா இந்த கேள்வி நமக்குள்ள வருது அப்படின்னா, இந்த இயற்கை வந்து நமக்கு ஒரு சமிக்ஞை கொடுக்குது. இந்த வீட்டுல இருந்து மாறினா நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போலாம் அப்படிங்கறத இந்த இயற்கை உணர்த்தது. என்னைக்கு இந்த கேள்வி வந்ததோ அன்னைக்கே இதுக்கு ஒரு தீர்வும் உங்களுக்கு, அதாவது கேள்வி பிறந்த நேரத்திலேயே அதற்கு உண்டான பதிலும் கிடைச்சிச்சு. அதனால இந்த வீட்டை மாத்திருங்கம்மா. வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத காற்றோட்டமான ஜன்னல்கள் உள்ள ஒரு வீட்டுக்கு மாறுங்க. நிச்சயமா சிறப்பானது ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். நன்றி நற்பவி. திருவச்சூர் வடிவுடையம்மன் வழிபாடு பண்ணுங்க, வாஸ்துப்படி உங்களுக்கு வீடு அமையும். நன்றி. அது வாடகை வீடா இருந்தாலும் நிச்சயமா இரையாற்றல் துணையுடன் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா நற்பவி. அம்மா உங்களிடம் நாங்க ஆரம்பத்துல கேட்டிருந்த அந்த கேள்வி, காரிய சித்தி பெறுவதற்கான பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கம்மா, அதற்கான தருணமா இதை நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அதாவது நம்ம வந்து ஒரு காரிய விஷயம், காரிய சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில அடி, அதாவது நம்ம டக் டக்குன்னு ஒரு விஷயத்துல நமக்கு வந்து இந்த வெற்றி அப்படிங்கறத கொண்டு வரணும்னா, இன்னைக்கு வந்து கால பைரவர் காளி இது போன்ற தெய்வங்களை வழிபடுறது நிச்சயமா அந்த விஷயத்தை வந்து உடைச்சு உடனே, அது எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு கர்ம தோஷங்களா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நமக்கு ஜாதக கட்டங்கள் என்ன நமக்கு வந்து நெகட்டிவான ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருந்தாலுமே அதெல்லாம் தகர்த்து வெளியில கொண்டு வந்து நமக்கு அந்த விஷயத்த வெற்றி அடைய வைக்கிறது கருமஞ்சல் வீட்டுல வச்சிருக்கிறது. இந்த கருமஞ்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காளியோட அம்சம் பைரவரோட அம்சமா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து இதை வந்து சும்மா வச்சிருக்கிறத விட்டுட்டு அந்த ஒரு கருமஞ்சல் எடுத்துட்டு தரமான கருமஞ்சல் வாங்கி உண்மையா அது கருமஞ்சல் தானா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த கருமஞ்சலை வந்து ஒரு 5 minutes 5 நிமிடங்கள் வந்து உப்பு தண்ணியில போட்டு கழுவிட்டு அதன் பிறகு அதுக்கு மஞ்சள் பூசிட்டு ஒரு 10 1 ரூபாய் காயின் அது கூட வச்சு ஒரு பச்சை கலர் துணியில முடிஞ்சு உங்களோட இஷ்ட தெய்வம் அல்லது காளி பைரவர் போன்ற படங்கள் ஏதாவது ஒரு வீட்டுல இருந்தா அந்த படத்துக்கு முன்னாடி வைங்க. இன்னைக்கு இதுக்காக படம் வாங்கறதுக்காக அலைய வேண்டாம். அந்த தெய்வங்கள் உங்க வீட்டுல இருக்கிறதா ஒரு தீபம் ஏத்தி அந்த தீபத்துக்கு முன்னாடி இதை வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த காரியத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் இந்த தடைகள் தகர்த்தெறியப்படும் இந்த கருமஞ்சல் உதவியோட. இந்த கருமஞ்சல் எப்படி பயன்படுத்துறதுன்னு நிறைய பேர் இன்னைக்கு தெரியாத, அது வந்து பயன்படுத்துறது எப்படிங்கறத ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில இதை சொல்றேன். இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா காரிய சித்தி, பண வரவு, உங்க இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், வீட்டுல உங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, மன அழுத்தம் குறையறது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ல 100% அந்த கருமஞ்சல் கொடுக்கும். ஆனா கருமஞ்சல் தானான்னு உறுதிப்படுத்திட்டு வாங்கி வைங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா நீங்க ஸ்கைப்ல காத்திருக்கீங்க, இவ்வளவு நேரம் தன்னம்பிக்கையோடு பல தகவல்களை எங்களுக்கு கொடுத்திருந்தீங்க. இப்ப ஒரு மாற்று முறை மருத்துவரா உங்ககிட்ட ஒரு கேள்விமா, இந்த கொரோனா காலம் மக்கள் எப்படி அணுகணும் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்கம்மா?
நிச்சயமா இது வந்து நம்ம வந்து தவிர்க்கப்பட வேண்டிய நாட்கள். இது எல்லாமே நமக்கு வந்து எதிர்பாராத நிறைய இன்னைக்கு நிகழ்வுகளை நம்ம வந்து முன்னாடி இந்த கொரோனாவால இவங்க பாதிச்சிருக்காங்க அவங்க பாதிச்சிருக்காங்கன்னு கேட்ட காலம் போய் இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்மளோட உறவினர்களும் நம்மளோட நண்பர்களும் தவறிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். நிச்சயமா இது எல்லாமே மாறும். இது வந்து உலகம் முழுவதுக்கும் உண்டான கிரக சேர்க்கையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவு. அதனால வந்து இது வந்து நல்ல பிரபஞ்சத்தை நம்புவோம், இறைவனை நம்புவோம். நிச்சயமா இந்த நிலை மாறும். இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாரும் இறைவன் அருளால சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். இந்த விஷயத்து அதாவது இந்த மாதிரி கோவிடால பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்துருங்க. பயப்படாதீங்க, சரியாயிருவீங்க. அது போலவே மூச்சு பயிற்சி பண்ணுங்க, வாசி யோகம் தெரிஞ்சவங்க வாசி பண்ணுங்க, தெரியாதவங்க மூச்சு பயிற்சிகளை பற்றி வேற ஏதாவது வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து பாக்குறத யூடியூப்ல பாக்குறத விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருந்து நம்மளை உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை பாருங்க. இதுல முக்கியமா மூச்சு பயிற்சி பாருங்க. மூச்சு பயிற்சியை பற்றிய நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எளிமையா சின்ன சின்னதா பண்ண உங்களுக்கு பயன்படுற மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றத நல்ல விஷயமா வச்சுக்கோங்க. அது போலவே கொரோனா வந்து வீட்டுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்களை அடைச்சி வைக்காதீங்க. வீட்டுக்கு உள்ள நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு பெரிய பாதிப்பா இருக்கு. அதாவது கொரோனா வந்து ஜன்னல் வழியா வீட்டுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னல்களையும் அடைச்சி வச்சிருக்கீங்க. நிச்சயமா அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க, நல்லா காற்றோட்டமா இருங்க, ஜனங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகாதீங்க. இதுதான் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். இது போலவே ஆயில் புல்லிங் பண்ணுங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கும் வந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்றதுக்கும் ஆயில் புல்லிங் எண்ணெய்க்கு புளிக்கிறது நல்லெண்ணெய் ஊத்தி வாயில 20 நிமிடங்கள் கொப்பளிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா இந்த த்ரோட் சம்பந்தமான எந்த இஷ்யூமே உங்களுக்கு இருக்காது. இது போல மூச்சு பயிற்சின்னு நம்ம சொல்லியாச்சு. அது இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஹெல்த்தியா நம்ம உடம்பு வச்சுக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே அல்லது மொட்டை மாடியில 8 நடை பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமா இன்னைக்கு நம்ம நிறைய ஆக்டிவிட்டி இல்லாம நடக்காம வெளியில எல்லாம் போகாம காற்றோட்டம் இல்லாம இந்த சூழ்நிலையை மாத்தக்கூடியது இந்த 8 நடை பயிற்சி. இது சிறப்பானது ஒரு தீர்வு கொடுக்கும். மாற்றுமுறை மருத்துவராகும் என்னோட குருநாதர் ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட அறிவுறுத்தலின்படி இதெல்லாம் நெடுங்காலமாக நாங்களாம் செய்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதையும் பயன்படுத்துங்க, நிச்சயமா ஆரோக்கியம் மேம்படும், சிறப்பா இருப்பீங்க. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. கொரோனா பத்து பயப்படாதீங்க, பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு வெளியில வந்துருங்க. ரொம்ப அற்புதமான தகவல்களை கொடுத்தீங்கம்மா, மிக்க நன்றி. நம்மளுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனராக மட்டும் இல்லாம ஒரு மாற்றுமுறை மருத்துவராகவும் இருந்து எல்லோருடைய உடல் மன கவலைகளை போக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை எங்களுக்கு பொக்கிஷமா அளித்ததற்கு மிக்க நன்றிமா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்களித்ததற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்மா. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ஆர்த்தி அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் ஆன்லைன்ல ஸ்கைப் மூலமாகவும் நிறைய இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நல்ல தீர்வுகள் கொடுக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கு இறையாற்றல். அதனால வந்து இது தேவைப்படுறங்க. வீடியோ மூலமா உங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை வந்து என் கூட வந்து மீட்டிங்க்கு வரலாம் நீங்க. அது போலவே நிறைய அரிய தகவல்களை நான் வந்து ஆன்லைன் மூலமா கொடுத்துட்டு இருக்கேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எனக்கு என் கூட இணையலாம் நீங்க. உங்க வாழ்க்கைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாஸ்து நேரடியாக மட்டும்தான் பார்ப்பேன். வாஸ்துக்காக வீடியோ கால் யாரும் வர வேண்டாம். டேரட் அஸ்ட்ராலஜிக்காகவும் அதாவது டேரட் ஜோதிடத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கும் தன்னம்பிக்கை சார்ந்த எண்ணியல் தொடர்பான விஷயங்கள் அதாவது சில எண்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றிய சந்தேகங்களுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னோட நேரலையில் வரலாம். நன்றி நற்பவி. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி அம்மா நற்பவி. நேர்களை மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம்.